இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் இந்த விஷயம் நடப்பதை தடுக்கவே முடியாது. ஸோ அத்தனை விஷயமும் இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 17 வரையும் கட்டாயம் நடக்கும். ஸோ அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புரட்டாசி மாதம் பிறந்தது. ஸோ தமிழ் மாதத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுவது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசியில் பயணம் செய்வார். ஸோ அவர் கன்னி ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு புரட்டாசியில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வகையான மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நாளையிலிருந்து நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி முடிகிற வரைக்கும் நடக்கும். அதனால தான் அக்டோபர் 17 வரையும் நடந்தே தீரும் என்று சொன்னேன். ஸோ அக்டோபர் 17 வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி மாதம் இருக்குது. ஸோ இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டார் போல் இனி வரக்கூடிய நாட்கள் உஷாராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் லைஃப்பில் எப்பயுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நாளையிலேருந்து ஹாப்பி இருக்குமா, இல்லை இந்த புரட்டாசி மாதத்தில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் கிரகணையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிரகணில் பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் வக்ரம் அடைந்து இருக்கிறாங்க. அதே போல் சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு. அதே போல் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அதே போல் உங்கள் கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திரன், குரு வக்ரம் அடைந்திருக்கிறாரு, சனி வக்ரம் அடைந்திருக்கிறாரு. அதே போல் உங்கள் லாபஸ்தானத்தில் ராகு வந்து இருக்கிறாரு. ஸோ இப்படி கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அக்டோபர் 17 வரையும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இடையில வந்து அக்டோபர் 3 அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். ஸோ அந்த ஒரு கிரக மாற்றமும் இந்த அக்டோபரில் வந்து 3 இருக்குது. ஸோ இப்படி தான் கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட கிரகங்கள் அமைப்பில் தான் இனி உங்களுக்கு இந்த விஷயங்கள் நாளையிலேருந்து யார் தடுத்தாலும் நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பயணங்களை நினச்சி நீங்கள் எப்பயுமே வந்து இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நாளையிலேருந்து பல்வேறு நன்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பயணங்களால் உண்டாகும். பொதுவாக பயணங்களில் சந்தோஷத்தை நீங்கள் காண தான் விரும்புவீங்க. அந்த சந்தோஷம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் அதிகமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கடினமான பணிகளை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எளிதில் செய்து முடித்து ஒரு வெற்றியை வந்து காணுவீங்க. ஸோ அந்த கடினமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் வந்து உங்களுக்கு கிரகநிலையால் இந்த புரட்டாசி மாதம் நாளையிலேருந்து ஏற்படும். அதே போல் காரிய வெற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சி அதை நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி உண்டாகும். அந்த வெற்றியினால் மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனம் புரியாத சந்தோஷம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் சென்று கொஞ்ச நாள் தங்க நேரிடக்கூட இந்த நாட்களில் வாய்ப்பு இருக்குது. அதாவது அது பயணங்கள் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெளியில் சென்று தங்க நேரிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடகராசிக்காரங்க உங்களுக்கு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் யார் தடுத்தாலும் இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நடக்கும். துணிச்சல் ஏற்படும், காரிய வெற்றி உண்டாகும், பயணங்கள் நிறைய உண்டாகும், அதில் சந்தோஷம் உண்டாகும், வெளியில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ இப்படி பல விஷயங்கள் நாளையிலேருந்து நடக்க போகுது. இப்போ புரட்டாசி தொடர்ந்து 7 நடக்குது. ஸோ இந்த 7 அப்புறம்தான் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதன்படி நாளையிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொன்றா வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கடகராசிக்காரங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாப்பியாகவே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. ஸோ அதனால தான்
தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரங்களுக்கும் இந்த புரட்டாசி முடிகிற வரையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி நீங்கள் திட்டங்களை வந்து நீங்கள் தாராளமாக இந்த நாட்கள் வந்து செயல்படுத்தலாம். பொதுவாக புரட்டாசியில் வந்து செயல்படுத்துறது அவ்வளோவா நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இதில் வந்து சொல்லப்படும். ஆனால் இந்த டைம் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்க தேவையில்லை. நீங்கள் விரிவுபடுத்த நினச்சா தாராளமாக வந்து நீங்கள் திட்டங்களை வந்து தீட்டலாம். அதை நீங்கள் தீட்டினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதை மேற்கொண்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும், உங்களோட மனசுக்கு திருப்தியும் கிடைக்கும், அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் சாதகமான பலனும் கிடைக்கும். ஒரே இதில் ரெண்டு மாங்கா. ஸோ அதனால் கண்டிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க வியாபாரம் ஏதாவது மேற்கொள்கிற மாதிரி வந்ததுன்னா இந்த டைம் கண்டிப்பாக வந்து அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்கள். என்ன பயணம் மேற்கொள்ளும் போது சேஃப்டியாக மேற்கொள்ளுங்கள், அவ்வளோதான். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லப்படல, எல்லாமே வந்து நல்லது தான் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தபடியே எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எதிர்பார்த்தபடியே இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அதுவும் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தொழில் வியாபாரத்தை வந்து கவலையே படாமல் நடத்தலாம். ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இத்தனை நாள் இல்லாத முன்னேற்றம் இனி இந்த புரட்டாசி முடிகிறதுக்குள்ளே உங்கள் வேலையில் வந்து இருக்கும். உங்கள் வேலை பற்றிய கவலை ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க, அந்த கவலை இந்த டைம் நீங்கும். அதே போல் உங்களோட நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு வந்து இந்த டைம் கிடைக்கும். ஸோ அந்த ஆதரவு கிடைக்கிறதுனால வேலை பற்றிய கவலை நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், வேலைக்காக நீங்கள் நிறையவே வந்து முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த டைம் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன முயற்சியை வந்து எடுங்க. நீங்கள் சின்னதாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை வந்து கண்டிப்பாக வந்து வேலையில் தரும். ஸோ வேலை இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வேலை கிடைக்காத கடகராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து வேலையில் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து குடும்பம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாக்குவாதத்தை மட்டும் ஏற்படுத்த வேணாம். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளுங்க. அப்படி மேற்கொண்டிங்கன்னா அந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகும், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். ஸோ கடகராசிக்காரங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாக்குவாதத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க. அதே போல் கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேருமே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அனுசரித்து போகிறதுனால பெரிய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதனால் அனுசரித்து போங்க. அதே போல் நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம். ஸோ அவங்கக்கிட்ட பழகும் போது இனி வரக்கூடிய நாளையிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச வேணாம், கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டிஸ்டன்ஸோட பேசுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நாளையிலேருந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரங்களுக்குமே எந்த ஒரு காரியத்தை வந்து நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு கூடுதல் நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளையிலேருந்து உழைக்க வேண்டியிருக்கும். உழைச்சிங்கன்னா பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே போல் நீங்கள் வாக்குவாதங்களை யார்கிட்டையும் வச்சுக்கூடாது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ கடகராசிக்காரங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மெயினாக வந்து இந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் காரிய வெற்றி அடையினா நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆண்களாக இருந்தால் லைட்டாக உழைச்சாவே காரிய வெற்றி கிடைக்கும். இதே பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது மாணவர்கள். மாணவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இனி நாளிலிருந்து மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செஞ்சீங்கன்னா நன்மை தரும். விளையாட்டுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ விளையாட்டில் கவனமாக இருந்து கல்வியில் கூடுதல் கவனத்தை வந்து நாளிலிருந்து செலுத்துங்க. செலுத்துனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க நாளையிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக வந்து கல்வியில் கவனத்தை செலுத்துங்க. ஸோ இதுதான் கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன், அதாவது புரட்டாசி மாதத்துடைய கிரகநிலைங்களோட அடிப்படையில் சொல்லப்பட்ட ராசி பலன். ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து நன்மை தான் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு இது சொல்லப்பட்டதுனால மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளிலேருந்து சரஸ்வதி தேவியை பூஜித்து வாங்க. அப்படி பூஜித்து வந்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து சரஸ்வதியை காலையில் எந்திரிச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு
அதன் பின்னாடி உங்கள் நாளை வந்து தொடங்குங்க. ஸோ பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து கடகராசினா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது வந்து பரிகாரம் வேணுங்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை அனைத்து கடகராசிக்காரங்களுமே ட்ரை பண்ணலாம். அதாவது மாணவர்கள் மட்டும் பண்ணுங்கிறது இல்லை, அனைவருமே ட்ரை பண்ணலாம். ஆனால் மாணவர்கள் கட்டாயம் பண்ணும். ஸோ அது வந்து சொன்னேன், மற்றவர்களும் வந்து வேணுங்கிறவங்க பண்ணலாம். பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காரியங்களில் இன்னும் வெற்றி வந்து ஈஸியாக உண்டாகும். ஸோ உங்களுக்கு இந்த புரட்டா ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாள் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் அக்டோபர் 10-11. அதே போல் ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த கிழமையில் செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்னா அது இந்த கிழமைனா ஞாயிறு புதன். இனி வரக்கூடிய நாட்கள் ஞாயிறு புதன் ஏதாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாள்களை எல்லா கடகராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஒன்று இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது. ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த தாள்களை உங்களை போல தெரிஞ்சு அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் உசாராக இருப்பாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.